அஸ்லாமலைக்கம், வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பூன் அரிசியை வச்சு நம்ம சூப்பராக ஒரு பாயசம் பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பாயசம் தாங்க இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பாயசம் என்ன அப்படின்னா, அரிசி தேங்காய் பாயசம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்கிட்டு போகலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம், ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இதை அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன், இங்கே பாருங்கள், ரவை மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இது இருக்கட்டும். இன்னொரு மிக்ஸி ஜாரில் நாளைக்கு ரெண்டு பெரிய துண்டு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கிராம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நாளைக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன், தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இதுவும் இருக்கட்டும், வாங்க அடுப்புக்கும் போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி இருக்குல்லையா, அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். லைட்டாக சவந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். சவந்து வந்திருக்கு, இப்போ நம்ம திராட்சை சேர்க்கலாம். இதுவும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்லா சவந்துருச்சு, தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. மிச்சிருந்த நெய்யில் நான் ஃபஸ்ட்டு அரைச்சிருந்தோம்ல அரிசி, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம், நல்லா வாசம் வரும். நல்லா வறுக்கணும், 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தா மட்டும்தான் நல்லா இருக்குங்க. நான் எடுத்துருக்கிறது பச்சரிசி, எந்த பச்சரிசி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வேண்டாம் அரிசி, 1 ஸ்பூன் போதுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும், சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிருக்கணும், மையை அரைச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும் பாயசம், இல்லைன்னா கொஞ்சம் திரித்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், இது முதவே காய்ச்சின பால் தாங்க, அதை நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் பச்சரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் வேகணும் இல்லை, அதனால் நம்ம அப்படியே இது வேக விடணும். இந்த பால்லையே கொஞ்சம் குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எல்லோ கலர் வரணும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மஞ்சத்தூளோட வாசனைலாம் வராதுங்க. ஃபுட் கலருக்கு பதில் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது அரிசி கொஞ்சம் வேகணும்ல, அதனால் வேகட்டும். மூடி வச்சிடலாம் நம்ம இதை. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல கருவும் வந்துருச்சு. நமக்கு அரிசியும் வெந்திருக்கும், ஏன்னா பச்சரிசி நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் நீங்கள் வெள்ளை சேர்க்குறதா இருந்தால் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வெள்ளை சேர்க்கணும். நம்ம பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, திரிஞ்சு போயிடும், அதனால் நான் சக்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலுமே நீங்கள் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், இப்போ சேர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் இலக்கி வந்த மாதிரி இருக்கும், நல்லா கொதிச்சு வரணும். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு பாயசம் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெல்லம் சேர்த்துருப்பேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, பால் சேர்த்துருக்கீங்க, நீங்கள் வெல்லமும் சேர்க்குறீங்க, அப்போ வந்து பால் திரிஞ்சு போயிடாதா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு நான் பதிலும் சொல்லியிருந்தேன் கமெண்ட்லேயே. நிறைய பேருக்கு வந்து சொல்ல முடியல, ஆனால் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த பாயசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்த்துருப்போம், பருப்பும் சேர்த்துருப்போம், அதனால் வந்து பால் வந்து திரிஞ்சு போகாதுங்க. இந்த பாயசத்தில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம இதில் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் எப்போ பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட்டில் பாயசம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு திரிஞ்சு போகாது. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
அந்த பாயசத்தோட வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேங்க, நீங்கள் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான் நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.